அனைவருக்கும் நாடி கார்த்தியின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த வீடியோவில் தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இந்த இடம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திரைப்படத்துறை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த இடம் ஒரு முக்கியமானதாக அமைஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு நாங்கள் சென்னையில் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே தங்களுடைய வாழ்க்கையை முதல்ல அடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் இந்த இடமாக தான் இருக்கும். 151 வருஷங்களை கடந்து இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவையும் நிஜமாக்கி தனக்குள்ளேற பல பெருமைகளை சேர்த்து வச்சு போய் இந்த இடம் ஆரம்ப காலகட்டத்தில் மெட்ராஸ் சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல், இப்போ புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து காலையில் 5:50 கிளம்பக்கூடிய மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 2 இருக்குன்னு பார்த்தாச்சு. அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினுடைய முழு விவரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 20607 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லிருந்து மைசூர் போகக்கூடியதாகவும், அதேபோல் மறுமார்க்கத்தில் 20608 மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியாவினுடைய 5வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் வந்து 2 மாநிலங்களை, தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்திய ரயில்வே துறையினால் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயினு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் காட்பாடி ஜங்ஷன், கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் இந்த 2 இடத்துல மட்டும்தான் நிறுத்தம் இருக்கும். அதுக்கடுத்து மைசூர் ஜங்ஷனை சென்றடையும். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுன்றது ரொம்ப நாளாக கனவாகவே இருந்தது. அது இன்றைக்கி நினைவாக்கி நாம் இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையும் பொழுதே ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்கும். நம்ம சென்சார் மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அதே சமயத்தில் அங்கே பட்டனும் இருக்கும். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டோர் ஓப்பன் ஆகி நம்ம உள்ளர போக முடியும். அந்த மாதிரி வசதியும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் மொத்தம் 14 கோச்சஸ் இருக்கும். அதாவது 12 சிசி சேர்கார் கோச்சும், 2 இசி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் கோச்சும் இருக்கும். இந்த ட்ரெயினில் C1 C14 இந்த 2 கோச்சில் மட்டும்தான் 44 பேசஞ்சர்ஸ் பயணம் செய்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். மற்ற C2லேருந்து C13 வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் 78 பேசஞ்சர்ஸ் வந்து அமர்ந்து பயணம் செய்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அடிஷ்னலாக எக்ஸிக்யூட்டிவ் கார் சேர் வந்து 2 அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கோச்லேயும் 52 பேசஞ்சர்ஸ் அமர்ந்து பயணம் செய்கிற அளவுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நம்ம சீட்டில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுறது வாட்டர் பாட்டில். அது ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டு வருவாங்க. ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் 2 ஹால்ட்டோட ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய மொபைலோ இல்லைனா லேப்டாப்லேயோ சார்ஜ் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படண அவசியமே இல்லை. அதற்கான எலக்ட்ரிக் அவுட்லெட் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு சீட்டுக்கும் மட்டுமே வெளிச்சம் வர மாதிரி ரீடிங் லைட் செட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் கிடையாது, நம்ம பேக்கெல்லாம் கால்கிட்ட தான் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதற்கான இடமும் தனியாகவே அமைச்சு கொடுத்துருக்கிறது இன்னமும் சிறப்பு. இந்த ட்ரெயினில் டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் இருக்கும், இந்தியன் டைப் ஸ்டைல்லையும் இருக்கும். 2 இடமுமே ரொம்ப நீட்டாக இருந்தது. சானிடைசர் இங்கே இருக்கக்கூடிய பைப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்சார் பேஸ் பண்ணி டேப்பு அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரோலர், பேப்பர் ரோலரும் இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த 2 இடமுமே பயோ வேக்கம் டாய்லெட் சிஸ்டமாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபயர் அலாரமும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் ட்ராவலில் நம்மளால் ஒரே இடத்துல இருக்கவும் முடியாது. என்ன தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏஞ்சி நிற்கணும் இல்லைனா நடக்கணும்னு நம்ம நினைப்போம். நாம் மட்டும் இல்லை, வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி, அவங்களுக்காகவே ஒவ்வொரு சீட்டினுடைய கார்னர்லேயும் நம்ம பிடிச்சிக்கிற மாதிரி ஹோல்டிங் பிளேஸ் வச்சுருக்கிறது இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து C10 லாஸ்ட்டு 2 சீட்டு கிடச்சிது. அந்த 2 சீட்டுமே பார்த்திங்கன்னா டோருக்கும் பக்கத்தில் இருந்தது. அது கொஞ்சம் நல்லாவே வசதியாகவே இருந்தது. கால் வைக்கிறதுக்கான அந்த ஃபுட் பெடல் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருந்தோம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கும், ஃபுட் ட்ரே ஒன்று இருந்திருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கனாக்கா பர்ஃபெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நமக்கு அந்த சீட்டிங் அலாட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாகவே இருந்தது.
நாம் இந்த ட்ரெயினில் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த களைப்பே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கான இடத்துல பார்த்திங்கனாக்கா நியூஸ் பேப்பர் கொடுத்துருவாங்க. அது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வச்சுருக்காங்க. இது கூட வைஃபை கனெக்ஷனும் இருக்குது. சென்னை சென்ட்ரல் இருந்து காலையில் 5:50 வண்டி ஷார்ப்பாக கிளம்பிடுச்சு. இன்டகிரல் கோச் ஃபேக்டரி, அதாவது சென்னை பெரம்பூர் ICF கோச்சினால் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா, மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்தின் முன்னெடுப்பில் செகண்ட் ஜென்ரேஷன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் சர்வீஸ் கிடையாது, ஆனால் ஆன்போர்டு கேட்ரிங்கும் இ கேட்ரிங் சர்வீஸும் இருக்குது. ஆன்போர்டு கேட்ரிங் சர்வீஸில் நாங்கள் போன சமயத்தில் மார்னிங் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டீ சர்வ் பண்ணாங்க. அந்த டீ பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தனியாக கொடுத்துட்டாங்க, மசாலா டீ பவுடர் பாக்கெட் தனியாக கொடுத்துட்டாங்க, அது கூட 2 குக்கீஸ் பிஸ்கட் உள்ளதையும் கொடுத்துட்டாங்க. நான் அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இந்த காலையில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இது பனிக்காலம் இல்லையா, சூரியனுடைய உதயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும்போது பனித்துளிகள் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கிறது பார்க்க அழகாக இருந்தது. நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இது எல்லாமே எங்களுடைய சீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய லார்ஜ் விண்டோ மூலமாக தான் நான் பார்த்து ரசித்தேன். இந்த ட்ரெயினில் நம்ம போகும்பொழுது இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த விண்டோ அமைப்பு ரொம்பவே சிறப்பு. வாரத்தில் 6 நாள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் அடுத்து வியாழன் வெள்ளி சனி, இந்த 6 நாட்களும் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் 497 கிலோமீட்டர், அதாவது 309 மைல், 6:30 கடக்குது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதம் ஆணுச்சாம். அதனாலே இந்த ட்ரெயினுக்கு ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான பெயரும் இருக்குது. இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது எப்படி கன்னியாகுமரியில் சூரியனுடைய உதயத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமோ, அதுபோலேயே நம்மளுடைய சீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய விண்டோ ஸ்க்ரீன் வழியாக நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சூரியனுடைய கதிர்கள் காலையில் 6 மணியிலிருந்து விரிஞ்சி மதியானம் 11:30 கிட்டத்தட்ட வரும்பொழுது அதனுடைய வெளிச்சம் ஃபுல்லாகவே நம்ம ரசிச்சுட்டு வர அளவுக்கு அமைப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற வந்த சந்தோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விண்டோ ஸ்க்ரீன் வழியாக சூரியனுடைய கதிர்களை பார்க்கவும் அழகாக இருக்குது. அந்த கதிர்கள் பனித்துளியில் பட்டு அந்த பனி பகுதி ஃபுல்லாகவே மறையக்கூடிய அந்த அழகும் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபார்மட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஒரு ஆளுக்கு சிசியில் சென்னை சென்ட்ரலிருந்து KSR பெங்களூர் வரைக்கும் 995 ரூபா. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். நம்ம டிக்கெட் ஃபேரோட GST சேர்த்து IRCT கன்வீனியன்ஸ் ஃபீஸு, கேட்ரிங் சார்ஜஸ்ஸு, ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். டோட்டலாக 1030 ரூபா 85 பைசா ஒரு ஆளுக்கு வரும். ஆனால் மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் ஒரு ஆளுக்கு 1265 ரூபா. இதே ட்ரெயினில் சென்ட்ரல்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் சேரில் ஒரு ஆளுக்கு 1885 ரூபா. அதே மைசூர் வரைக்கும் போனோம்னா ஒரு ஆளுக்கு 2400 ரூபா. இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் பொழுது லார்ஜ் விண்டோ ஸ்க்ரீன் மூலமாக நம்ம இயற்கையை ரசிச்சுட்டே வந்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் நம்மளையும் மெய்மறந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல வரோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, ஹிந்தி இந்த 4 மொழியிலையும் நமக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் மூலமாகவே நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கோச்லேயும் லார்ஜ்
ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் அடுத்து எந்த ஸ்டேஷன் வருது, எவ்வளோ நேரத்தில் வரும், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, நம்ம எத்தனை கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இப்போ கிட்டத்தட்ட காலையில் 7:10 ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் காட்பாடி ஜங்ஷன் வந்துடும். அந்த சமயத்தில் நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே பத்திரமாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுதும் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். காட்பாடி ஜங்ஷன் வர சமயத்தில் இந்த 4 லாங்குவேஜ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இறங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகும், அதுக்கு அடுத்து தான் நம்ம இறங்கணும். தேவையில்லாமல் நம்ம இறங்கக்கூடாது, ஏன்னா 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வண்டி உடனே கிளம்பிடும். அந்த சமயத்தில் டோரும் ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் டோரில் ஸ்டேஷன் வந்த உடனே நிற்கும் பொழுது நமக்கு க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆகும். 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஹால்ட்டு. அந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் இதை மாதிரி ஆரஞ்சு கலரில் லைட் ப்ளிங்கிங் ஆகி டோர் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். யூஸ்வலாகவே நம்மள ஒரு வழக்கம் இருக்கும், ட்ரெயின் எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா இறங்கி கொஞ்சம் நேரம் நின்று நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக எல்லா இடமும் சுற்றி பார்த்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் நம்ம ஏறுவோம். ஆனால் இந்த மாதிரி பழக்கம் நம்ம இந்த ட்ரெயினில் பண்ண முடியாது, ஏன்னா 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டோர் க்ளோஸ் ஆகிடும். காட்பாடி ஜங்ஷன் கிராஸ் ஆனோடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தோமோ, வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ ப்ரிஃபர் பண்ணியிருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தாக்கா இட்லி, 2 இட்லி, அன்னாசி பழம் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கேசரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அடுத்து சாம்பார், தேங்காய் சட்னி, வடை ஒன்று வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே ஜூஸ் பாக்கெட், எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி மிக்சர் ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கூட சேவ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணதுனால எங்களுக்கு இந்த மாதிரி வந்தது. இதே நான் வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணியிருந்தால் இது கூட ஆம்லேட் வந்திருக்கும். இந்த ட்ரெயின் மதியானம் 12:20 மைசூரை ரீச் ஆகிறதுனால லஞ்ச் இதில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லணும், எமர்ஜென்சி டைமில் நம்ம டைரெக்டாகவே பைலட்டை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு டோருக்கும் பக்கத்தில் மைக் வச்சுருப்பாங்க, அந்த மைக்கில் நம்ம டைரெக்டாகவே பேசி என்ன தேவை அப்படிங்கிறத பைலட்டை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறப்பான அம்சம் வேறு எந்த ட்ரெயின்லையுமே இல்லை. இந்த மாதிரி ட்ரெயினுடைய விவரங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலில் நான் ட்ரெயின் வீலாகுன்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிருந்தாவனில் ட்ராவல் பண்ணதையும் டபுள் டக்கரில் ட்ராவல் பண்ணதையும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களுடைய நீண்ட நாள் கனவு நினைவான சந்தோஷத்தோடு நாங்களும் இறங்க தயாராகிட்டோம். கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில் 10:10 வந்தே பாரத் ரீச் ஆகிடுச்சு. நாங்களும் இறங்கி ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரெயினில் நீங்களும் பயணம் செஞ்சுருந்தீங்கன்னா அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.